எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் காரி இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம டைரக்டர் சசிகுமாருடைய நடிப்பில் வந்துட்டு இந்த படம் வெளியே வருது. ஹேமந்த் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிப்ரியா இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு எப்படா வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. காரணம் கேட்டிங்கன்னா எனக்கு நான் சசிகுமாருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வெளியே வருது. ரொம்ப நாளைக்கு முன்னாலே வந்து இந்த படத்தை டைட்டில் ப்ரொமோஷன் இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்னா. ஆனால் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சுமாரான பாட்டுன்னு சொல்லலாம். அதுவும் இமானுடைய மியூசிக்கில் இமானுங்கும் போது பாட்டெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குற ஒரு இசையமைப்பாளர். எனக்கு சசிகுமார்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு யதார்த்தமான நடிப்பு இருக்கும், ஒரு யதார்த்தமான சென்டிமெண்ட் இருக்கும். இன்னொன்று வந்து ஃபைட்டு பார்த்தீங்கன்னா தெரிக்கும். இதெல்லாம் எனக்கு சசிகுமார்ட்ட ரொம்பவே பிடிச்ச விஷயம். அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதே மாதத்தில் சசிகுமாருக்கு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது, நான் அதையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் உள்ளே போய்ட்டு தேடி பாருங்கள், அது சம்மந்தமான அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படம் வந்து வர 25ஆம் தேதி தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது அப்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷனுக்காக இந்த போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. மேலும் அப்டேட் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.